ஐயா, அம்மா, ஐயா, அம்மா, கிராமத்துல இருந்து உங்க அப்பா அனுப்புறதா சொல்லி ஒருத்தங்க வந்திருக்காங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாம். டேய் சரவணா, டேய் சொல்லிட்டு அவன் பாட்டில் போய்கிட்டே இருக்கான். இந்த சரவணனை பாரு, ஆள் உட்காந்துருக்கிறது கூட தெரியாம இந்த கத்து கத்திட்டு போறான். ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னா யாரா இருக்கும்? பொண்ணிய பாக்குறதுக்கு உங்களோட முக்கியமான ஆள் ஒருவர் உங்க அப்பா சொன்னாரு. ஒருவேளை அவங்களா இருக்குமோ? உங்களை விட முக்கியமா? அப்படி யாரு? ஏன் பொண்ணி, உங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்கிறத பார்த்தா வந்திருக்கிறவங்க மிகப்பெரிய விஐபி இருப்பாங்க போல் இருக்கே. சரி வாங்க, யாருன்னு பாத்துருவோம். இந்த ராணி உன்னை பார்க்க வருவானு நீ நினைக்கவே இல்ல. மேல அன்பா இருக்கிறவங்க, பாசமா இருக்கிறவங்க எங்க இருந்தாலும், எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் அவங்கள தேடி நான் நிச்சயமா வருவேன். அக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நீங்க எங்க வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டீங்களா, எங்க வீட்டுல கை நினைக்க மாட்டீங்களான்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் கும்பிட்ட சமயம் என்னை கைவிடல, அதுதான் உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. வாங்க அக்கா. நில்லு நில்லு. ஐயோ, என்ன பார்த்துடனே எவ்வளவு புரிச்சு போயிட்ட. கண்ணெல்லாம் கலங்கி, இந்த மாதிரி கையெல்லாம் நடுங்கி, நான் கட்டுப்பிடிக்கும் போது உன் மனசு பட்டா பூச்சி மாதிரி படப்படுத்தது தெரிஞ்சது. இத்தனை வருஷம் ஆயும் இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப பொண்ணி. இவங்க ராணியக்கா எங்க ஊருக்காரங்க. சின்ன வயசுல என்னை எப்படி பாத்துப்பாங்க தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா ராணியக்கா தான் கூட வந்து நிப்பாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். பொண்ணிக்கு என்ன விட முக்கியமான ஒரு ஆள் வரப்போறாங்கன்னு அவங்க அப்பா சொன்னாரு, அது நீங்க தானா? 25 வருஷம் கழிச்சு எங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும். ராணி குடும்பம் மட்டும் இல்ல, இனி இந்த பொன்னி குடும்பமும் என் குடும்பம் தான். நான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவேன். இந்த குடும்பத்தோட எல்லா நல்லதுலயும் இனி நான் இருப்பேன். சரியா? நீங்க வந்தது மகாலட்சுமியே வந்த மாதிரிமா. கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திட்டீங்க. பொன்னி முக்கியமானவங்க, எதுக்கு வாசல்லன்னு பேசிட்டு உள்ள வாங்க. லட்சுமி கடாட்சமும் இருக்கு, சரஸ்வதி கடாட்சமும் இருக்கு. வீடுனா இப்படிதான் இருக்கணும். புருஷங்கிறவன் இந்த கஞ்சி போட்டு அயன் பண்ண சட்டை மாதிரி இருக்க கூடாது. இந்த வெறப்பா முறப்பா இருக்க கூடாது. பருத்தி துணி மாதிரி பாந்தமா இருக்கணும். கனிவா இருக்கிற இடத்துல கனிவா இருக்கணும், குழஞ்சு போற இடத்துல குழஞ்சு போகணும்.
கம்பீரமா இருக்கிற இடத்துல கம்பீரமா இருக்கணும். உனக்கு கிடைச்சிருக்கிற புருஷ அப்படிப்பட்ட புருஷன் தானே பார்த்தாலே தெரியுது. ஒரு பொண்ணுக்கு புருஷ நல்லபடியா அமைஞ்சிட்டா வேற என்ன வேணும்? நிச்சயமா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நீ சொல்லாமலே தெரியுது பொண்ணி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்க்கா. உங்க கூட சின்ன வயசுல கோயில் குளம்னு சுத்தும் போது நல்ல புருஷனா அமையணும்னு வேண்டிப்பேன். என் வேண்டுதல் வீண் போகல. எனக்கு ஒரு வரமா தான் இவர் அமைஞ்சிருக்காரு. நான் கிடைச்சது வரோன்னு பொன்னி சொல்லுது. உண்மை என்னன்னா பொன்னி கிடைச்சாதான் எனக்கு வரம். சாதாரணமா ஒரு ரூம்ல துணிக்கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு வருமானம் வெறும் 100 ரூபா தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீடு, இந்த வாழ்க்கை வாழ்றேன்னா அது பொன்னி என் வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான். எப்படி பொன்னியாரு தஞ்சாவூரை வளப்படுத்ததோ அந்த மாதிரி பொண்ணு என் வாழ்க்கைய வளப்படுத்துறேன். அக்கா இவங்க தான் விசாலாண்ணி, அவங்க தான் விநாயக அண்ணன், அவரோட அக்கா மாமா. இவரு பிறந்தப்பவே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அண்ணில இருந்து அம்மாவுக்கு அம்மாவா அக்காவுக்கு அக்காவா இருந்து பாத்துக்கிறாங்க. அப்பா ஸ்தானத்துல இருந்து வளர்த்தவரே அண்ணன் தான். ஒரு தாய் இல்லாம குழந்தைய வளர்க்கறதுனா சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. உங்களை எல்லாம் அக்கா மாமாங்கிற வார்த்தையில அடக்கவே முடியாது. தெய்வம் மனுஷங்க ரூபத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ள தெய்வம் இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கு. தாயில்லா பிள்ளைக்கு ஒரு தாயா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என் அக்கா வாணி எடுத்துக்கங்களேன், அவ ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டா. இன்னைக்கு 4 பேரை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நான் இருக்கேன்னா அதுக்கு என் அக்கா காட்டின தாய் பாசம் தான் காரணம். நீங்களும் அப்படி ஒரு தெய்வம் தான். உங்களை இந்த வீட்டுல பாக்குறது என்னோட பாக்கியங்க. உங்களை மாதிரி பந்தம் பொன்னி மூலமா எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க தான் பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏ பொன்னி, உனக்கு 4 பசங்கன்னா அப்பா சொன்னாங்க? பெரிய பெரிய பசங்களா? ஆமா, எங்க அவங்க எல்லாம்? பெரிய பையன் பிஇ முடிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். சின்னவன் படிச்சு முடிச்சுட்டான், அவனும் வேலை தேடிக்கல, அப்பாவோட வேலையை பார்க்காம ஊர் சுத்திட்டு இருக்கான். 3வது பொண்ணு ஐஸ்வர்யா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கா. சின்னவ பிரியா 9th படிக்கிறா. எல்லாரும் சாயங்காலம் தான் வருவாங்க. வாணி அக்கா நல்லா இருக்காங்களா? வாணிக்கு என்ன, அவ சௌபாகிய யோகத்துல பிறந்தவ. அவ வாழ்க்கை எப்பவும் சுபிக்ஷமா இருக்கும். அவ பெரிய வக்கீலு. சென்னையிலேயே பெரிய வக்கீல் சொன்னா அவதான். இந்த ரவுடிகளா அவளை பார்த்தா நடுங்குவாங்க. இந்த ரவுடிங்க மட்டும் இல்ல, ஆட போலீஸே அவ பேரை கேட்டா நடுங்கத்தான் செய்வாங்கன்னு பாத்துக்கையே. என்னங்க, அக்காவை பார்த்தா வாணி அக்காவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அச்சு அசலா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓ அப்படியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க கண்டிப்பா அவங்களை கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா கூட்டிட்டு வர. ஆட நான் தான் சொல்லிட்டேன்ல, இனி உங்க குடும்பம் என் குடும்பம் தான். சரி முதல்ல உட்காருங்க. என்னக்கா இதெல்லாம்? அட இதெல்லாம் நானா வாங்கிட்டு வந்தேன். குலதெய்வ கோயில கும்பிடுறதுக்காக நான் கிராமத்துக்கு போயிருந்தேன்னா அங்க உங்க அப்பா என்ன பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கி அமிச்சாரு. 2 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு 25 வருஷம் கல்யாண நாளாமே, அதுக்கு தான் இதெல்லாம் வாங்கி அமிச்சாரு. அக்கா அப்பா நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா பெத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நீ இங்க சந்தோஷமா தானே இருக்க, அப்ப உன் அப்பாவும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. கல்யாண நாளுக்கு போக முடியல, ரொம்ப விமர்சையா கொண்டாடி இருப்பாங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் குடுக்கறியா ராணின்னு கேட்டாரு. நானும் உன்னை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சேன்னு சந்தோஷமா இதெல்லாம் வாங்கிட்டு ஓடியாந்தேன். இந்த பாரு, ஒன்னுல கருப்பட்டி வெள்ளை இருக்கு, இன்னொன்னுல மணப்பாற முறுக்கு இருக்கு, இன்னொன்னுல வெள்ளி எண்ணெய் அதிர்சம் இருக்கு, ஒன்னுல திருநெல்வேலி அழுவா இருக்கு. பார்த்து பார்த்து ரகரகமா வாங்கி கொடுத்து அமிச்சிருக்காரு. எதுக்குக்கா அப்பாக்கு இவ்ளோ சிரமம்? இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக அவர் எங்கெல்லாம் அலைஞ்சிருப்பாரு, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு. இதெல்லாம் சிரமம் கணக்குல வராது பொன்னி. பிள்ளைங்களுக்காக பெத்தவங்களும் பெத்தவங்களுக்காக பிள்ளைங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கறையில தான் வாழ்க்கையே இருக்கு. ராணி அக்கா வாங்க. அக்கா இது யாருன்னு தெரியுதா?
தெரியாம என்ன, தாயம்மா பொண்ணு தானே? ஆட, அப்பவே ஜோடி போட்டு தான் திருவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னும் அப்படியேதான் இருக்கீங்களா? அம்மாக்கா, நான் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு வரும்போது என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒரே அழுக. அவங்க அம்மாவும் கூடவே அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு மாப்பிள்ள பார்த்து இங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என் மூத்த பையன் வயசுல இவளுக்கும் ஒரு பையன் இருக்கான். அவன் நம்ம கம்பெனில தான் வேலை செய்யறான். நம்ம மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க, நம்மள நேசிக்கிறவங்க, நம்ம மேல பாசமா இருக்கிறவங்க, நம்மள சுத்தி இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்க, வா பெரிய குடுப்பனதான். பொன்னே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி வாங்கக்கா, வீட்டை சுத்தி பாக்கலாம். என்னங்க, நீங்க கிளம்புங்க, நான் அக்காவுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். நீங்க ரெண்டு நாள் கண்டிப்பா இங்க இருந்துட்டு தான் போறேன். தம்பிய மேல ரொம்ப பாசம் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க, நான் வீட்டை பார்த்துட்டு அப்படியே ஜாலியா இருக்கேன். பேசுவான். ஆமாடி, அந்த போட்டோவை இப்பதான் போஸ்ட் பண்ண, செம்ம லைக். மனசுல வேலையா? இப்போ என்ன உன் பிரச்சனை? ஏ பாரு, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தப்பு பண்ணிருக்க, அதை நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். ஐயா, உங்களுக்கு ஏதோ அடிபடல? கையில கால்ல எல்லாம் அடிபட்டுருச்சு, வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு, வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, போன் போச்சு. பாரு எப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி ஒரு 2000 3000 செலவாகும் நினைக்கிறேன். தம்பி, 5000 ரூபாய் கேளுங்க தம்பி, பெரிய ஒரு பாவம். ஒழுங்கு மரியாதை, 5000 எடுத்து வச்சிட்டு கிளம்பு. யாரு கிட்ட பணம் கேக்குற? நீயும் அந்த ஆளும் கூட்டா? ஓ, இப்படிதான் தனியா போற பொண்ணுங்களை மடக்கி பணம் பறிப்பீங்களா? ஒழுங்காட்டு கிளம்பு. தம்பி, அது மரியாதை தெரியாத பொண்ணா இருக்கு தம்பி. அந்த பணம் எல்லாம் வேணாம், என் வண்டி செலவை நானே பாத்துக்கிறேன். சாவியை கொடுத்துரு தம்பி. ஐயா இல்லங்கய்யா, ஐயா பாத்து, ஐயா ஐயா பாத்து. ஏய், அவர் பார்த்த பாவமா தெரியல. ஏய், அவரே பணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அப்புறம் நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சாவியை கொடு. தர முடியாது. இப்ப நீ சாவியை கொடுக்க போறியா இல்லையா? தர முடியாதுடி. இங்க பாரு, சாவி என்கிட்ட குடுக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். ஏய், முடிஞ்ச பாத்துக்கடி, போடி. ஏய் ஏய், நில்லு. ஏய் நில்லுன்றல, அதெல்லாம் தர முடியாது, போ. நாக்கு நீட்டு. உடம்புல வாய்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனாலதான் உடம்புல ஒரு வலி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாரு, நீ ஒன்னு பண்ணு, இந்த மல்லிய ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்துக்க, ஒரு கனமான சட்டியில போட்டு நல்ல வறு, வீடே மணக்கிற மாதிரி நல்ல வறுத்தெடு. அதோட கொஞ்சம் சுக்கு போட்டு
தண்ணில கொதிக்க வச்சு காபி குடிக்கிற மாதிரி ரெண்டு மூணு தடவை குடி. இந்த வாய்வு அப்படியே சரியா போயிடும், ஒரு நோயும் வராது. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அறிவிலேயே முதல் அறிவுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நாம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தவிர மத்த விஷயம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? இல்ல உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேன்னு சும்மாவா சொன்னாங்க? உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எது பத்தியும் கவலைப்பட தேவையில்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? உடம்ப ரொம்ப கெடுத்து ஒரு நாள் நம்ம சம்பாரிச்ச காசெல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துட்டோம்னா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற காசு நம்ம கிட்டே இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, அடுப்படியும் அஞ்சரப்பட்டியும் சரியா இருந்துட்டா உடம்புக்கு ஒரு நோயும் வராதுன்னா பாத்துக்கயே. பொண்ணே. சரி ராணிமா, அப்படியே நான் கிளம்புறேன். அம்மா நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? காபி எல்லாம் குடிச்சாச்சு. என்னங்க ராணியக்கா என்னென்ன விஷயம் சொல்றாங்க? கையில இந்த ஒரு இடத்த தொட்டு பார்த்தே உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அப்படியா? எனக்கு ஒரு நாள் கையை பார்த்து சொல்லணும். கண்டிப்பா பாத்துக்கலாம். நான் ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல நல்லா விருந்து சாப்பிடுறோம். ஐயோ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க. நான் பொன்னி மேல உசுரே வச்சிருக்கேன். பொன்னிக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்க. அப்போ நீங்க எனக்கு முக்கியமானவங்க தானே? கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆனா இதெல்லாம் அடுத்த தடவை வரப்போது வச்சுக்கலாம். ஊர் திருவிழாக்காக வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடியே வச்சு கிளம்பிட்டேன். நிறைய வேலை கிடக்கு. பொன்னி அப்பா கொடுத்த சீதனத்தை கையோட கொடுக்கணும்னு நேரா கிளம்பி இங்க வந்துட்டேன். நான் இன்னொரு தடவை வரேன். உடனே கிளம்புறேன்னு சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால என்னம்மா, இனிமே அடிக்கடி நம்ம பாக்க போறோம்ல? சரிங்கம்மா, நீங்க மத்தியானம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி தம்பி, நான் சாப்பிடறேன். அதே மாதிரி பொன்னியோட அப்பா பொன்னிக்கு என்ன சீதனம் கொடுத்துருக்காருன்னு பாத்துட்டு போங்க. அவரு அல்வாவோ அதிரசத்தை தான் கொடுத்து விட்டாருன்னு நினைக்காதீங்க. என்ன கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் அப்படியே அசந்து போயிடுவீங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. தோ லோக, அந்த வண்டியில ஒரு பையன் அந்த போனை எடுத்துட்டு வா. அம்மாவோட நகை எல்லாம் வீட்டுல இருந்துச்சுல, அந்த நகையெல்லாம் ஆசாரி கிட்ட கொடுத்து இப்படி ஒரு நகையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறவரு கொஞ்சம் அடிக்கடி போன்ல என்கிட்ட பேசலாம் இல்லக்கா. ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் என்கிட்ட பேசுறாரு. எங்க 25வது கல்யாண நாளுக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்லல. எனக்கு எவ்வளவு மனசுக்கு வருத்தமா இருந்தது தெரியுமா? அவர்கிட்ட மட்டும் பேசிட்டு என்கிட்ட பேசவே இல்லை. நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த போனு அங்க சிக்னலு இதெல்லாம் சரியா கிடைக்காது ஊர் பொண்ணி. எல்லாம் அங்கங்க நின்னு கத்தி கத்தி பேசுவாங்க. அதனாலதான் உன் அப்பா உன்கிட்ட பேசாம இருந்திருப்பாரு. உங்க கல்யாண நாளுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு பாரு. வாழ்த்து தானே சொல்றேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சின்ன புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு சந்தோஷமா சொல்லுங்க. அம்மா பொண்ணி, உனக்கு கல்யாணமாகி 25 வருஷம் ஆகுது. அந்த ஆண்டவனோட அருளால 100 வருஷம் நீங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணுமா, அதுதான் இந்த அப்பாவோட ஆசை. நான் வர முடியலன்னு வருத்தப்படாதம்மா. சூழல் அப்படி என் பேரம் பேத்திகளை
இந்த தாத்தா கேட்டேன்னு சொல்லுமா, நீ நல்லா இருக்கியா கண்ணு? அப்புறம் விசாலம் விநாயகம் அவங்களையும் விசாரிச்சேன்னு சொல்லு, அதோட அவள் குடும்பத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லுமா. அப்புறம் கல்யாண நாளும் அதுவுமா, இந்த கிளப்பனால நேர்ல வந்து வாழ்த்த முடியலையம்மா. போதும் போதும் போதும், நான் கேமராவை நிறுத்துறேன். பெரியவங்க நம்ம கிட்ட பேசலன்னு நம்ம நினைப்போம், அவங்க நமக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு அப்படி விலகி நிக்கிறாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு நடந்துக்கலாம். புரிஞ்சுதா? அப்புறம் தம்பி நீங்க கிளம்புங்க, நானும் சாப்பிட்டு கிளம்பிடுறேன். அடுத்த தடவை வரும்போது இந்த கோயில் இந்த விருந்து இதெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி வரணும், ஏன்னா உங்களை பார்க்கும் போது பொன்னி முகத்துல வேற விதமான சந்தோஷத்தை பாக்குறேன். அதனால கண்டிப்பா நீங்க அடிக்கடி வரணும். வரமா? சரி சரி வரேன். ஓ, புருஷனை வாசல்ல போய் வழி அனுப்பி வை. நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷனை நாம மதிக்காம வேற யாரு மதிப்பா? இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க பரஸ்பரம் மதிக்கிறது தான் வாழ்க்கைன்னு புரியாம, புருஷனை மதிக்காம இருக்கிறது தான் உரிமைன்னு நினைச்சுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. நீ போ, சந்தோஷமா வழி அனுப்பிச்சுட்டு வா போ. நான் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேமா. சந்துரு உங்க பையன் தானே? ஆமா. ஏன் பையன் தான்? அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்.